ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ பிரதேசத்தின் அயோத்தியில் சர்ச்சைக்கு உள்ளான இடம் ராமர் கோவிலுக்கு சொந்தமானது என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுர அடியில் முன்னூற்றி அறுபது அடி நீளம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து அடி அகலம் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரத்தில் மூன்று அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்ட கோவில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது பனிரெண்டு நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்றும் ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அறிவித்துள்ளது அன்றைய தினம் தற்போது தற்காலிக இடத்தில் உள்ள குழந்தை ராமர் திருமேனியை பிரதமர் நரேந்திர மோடி புதிய கோவிலுக்கு சுமந்து செல்ல உள்ளார் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க மனாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் என ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளது குழமுழுக்கு நாளில் அயோத்தி நகரில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நட்சத்திர ஹோட்டல்களில் இரு நபர்கள் இரு இரவுகள் தங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அயோத்தியின் சாதாரண ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளில் இரு படுக்கை வசதி அறைக்கு இருபதாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பல்வேறு நகரங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் செல்ல இப்போதே விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது தற்போதைய நிலையில் சென்னையில் இருந்து லக்னோ சென்று திரும்ப எக்கனாமிக் வகுப்புக்கு முப்பதாயிரத்திற்கும் பிஸ்னஸ் வகுப்பிற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது